ఆఖరి భాగ్యలక్ష్మి Many, many happy returns of the day, my dear Home Minister. உங்க போலீஸ் பேச்ச ஓரம் கட்டி வச்சிட்டு என்ன நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. துரோணா எங்க? அங்கிள், போஸ் இருக்கானா? ஆ, இருக்கான் தம்பி. டேய் போஸ், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. என்னடா? டேய் போஸ், அம்மாவோட பிறந்தநாள் இல்லையா, அதனால நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன், வா போலாம். நான் கூட gift வாங்கிட்டு வந்தறேன்டா. சீக்கிரம் வந்துரு. சாந்திரா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க, கோவிலுக்கு போகணும். எப்பவும் போல லேட் பண்ணாதீங்க, வீட்ல தான் சாப்பிடணும். ஓகே ஓகே மேடம். ஹேப்பி பர்த்டே மம்மி. ஹேய், காலையில நீ எங்க போன? உங்களுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வர போனேன். உங்க பையனை பார்த்தாவது கத்துக்கோங்க. பெரிய gift-ஆ இருக்கு. gift சின்னது தான் பா, ஆனா அதல பாக்குறது எல்லாமே பெருசா தெரியும். உங்க அப்பா மனச பாக்குறதுக்கு நல்ல gift-ஆ கொடுத்தடா. அம்மா பாருங்க. பச்சை குத்திட்டு வந்திருக்கேடா, எப்படி வலியே தாங்குன? பச்சை குத்திக்கிட்டது அம்மாவோட பேராச்சே, அதனால தான் வலியே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் gift? போடா இன்ஸ்பெக்டர், இவன் எடுத்துட்டு போங்க. கோர்ட் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க இன்ஸ்பெக்டர்? என்ன கோர்ட் கூட்டி போக போறீங்களா, இல்ல உங்க பையன் உயிரை காப்பாத்த போறீங்களா? சொல்லு. வேண்டாம், என் பையனை நீங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இருங்க, இவனை நான் விட்டுறேன், விட்டுறேன். உனக்கு ஏன் இந்த பிடிவாதம்? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் பையனோட உயிர் போயிருக்கும் ஐயா. பயந்து போய் நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணணும். நம்மள முன்னாடி வச்சுக்கிட்டு எவனாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா நாம அதை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு பயந்து போய் ஒரு தப்பு நடக்க நாமளே காரணமாயிட கூடாது. தப்பு செய்யறவங்களுக்கு பயம் ஒரு காரணம் கிடையாது சார், அது ஒரு நோண்டி சாக்கு. ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா. நாங்க ஏன் போணும், நீ போலாம். இல்ல என்னடா குரல் ஒசருது? நான் யாருன்னு தெரியுமா? சங்கர் தாதாவோட பையன். கிட்ட வந்தீங்க, குத்திடுவேன், வாங்கடா. ஏய், அவர் ஒடி பையங்கிறதுனால கத்தி கொண்டு வந்திருக்கான். நீ போலீஸ்காரன் பையன்ல, கண்ணு கொண்டு வா. கண்ணா? சும்மா மிரட்டுறதுக்கு தான். போன போதுன்னு விட்டா நம்மள தினமும் மிரட்டிக்கிட்டே இருக்காண்டா. நீ போய் கண்ணை எடுத்துட்டு வாடா. ஆமாடா, போய் கண்ணை எடுத்துட்டு வாடா. ஏய், முதல்ல இந்த கிரவுண்ட விட்டு வெளிய போங்கடா. போகலனா செத்துடுவீங்க. சாரி டேடி. என்ன வேலை பண்றீங்க? ஒரு சின்ன புள்ளைய போய் மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இல்ல மீனாட்சி, இல்ல. உண்மையிலேயே அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஒரு போலீஸ் ஆபீசரா நடந்துகிட்டு இருந்தா அவன் இந்நேரம் ஜெயிலுக்கு போய் அங்க கம்பி அணிக்கிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்றீங்கனே புரியல. ஆமா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்னோட ரிவால்வரை எடுத்துக்கிட்டு போய் கிரவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பசங்களையும் சுற்றுவேன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். புல்லட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் வாட் குட் ஹேவ் ஹேப்பன்? மீனாட்சி, என்னங்க? மீனாட்சி,
அவன் புல்லட்டை எடுத்து வச்சுட்டு காலி கண்ணதான் கொண்டு போயிருக்கான். ஐயோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் மீனாட்சி, சரியா பாக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள கேட்காம எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்கடா. இனிமே என்ன ஒரு திருடன பாக்குற மாதிரி பாப்பாரு. நான் இனிமே வீட்டுக்கு போக மாட்டேன், ஊரை விட்டே போயிடுறேன். போஸ் இருக்கானா? இல்லங்க, அவன காடையில இருந்தே காணோங்க. ஐயோ போஸ் ஏ காணோன்னு சொல்றாங்களேங்க. கன் எடுத்துட்டு வாடா, நாங்க தான் சொன்னோம் அங்கிள், அவன் மேல தப்பே இல்ல. உண்மை என்னன்னு கேட்காம நீங்க அவனை அடிச்சிருக்கீங்க, அதனால அவன் வீட்டை விட்டு போயிட்டான். No, no, no.
ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இல்ல சார், எவ்வளவோ ட்ரை பண்ணா எந்த க்ளூவும் கிடைக்கல. அவன் திருடன விதம், லேசர் ரேசஸ் நடுவுல போன விதத்தை எல்லாம் வச்சு பாக்கும்போது இது சாதாரண திருட செஞ்ச மாதிரி தெரியல. அப்படினா அந்த திருடம் பேர கின்னஸ்ல போட ரெக்கார்ட் பண்ணிடுவோமா? இத நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. இது நம்ம கர்நாடக கவர்மெண்ட்க்கே அவமானம். இந்த ப்ராப்ளத்தை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவோம். இப்பவே நிறைய விஷயங்களை சேகரிச்சிட்டோம். இவன் பேரு சர்க்கார். ஒரு காலத்துல சவுத் இந்தியாலயே பிரபலமான திருடன். இவன் மேல ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்க எல்லாம் நிறைய கேஸ் இருக்கு சார். சார், 12 வருஷத்துக்கு முன்னால சென்னையில நகை கண்காட்சி வச்சப்போ இவன் திருட போய் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். கேஸ இந்த கோணத்துல இருந்து என்கொயரி பண்றோம் சார். எப்படியும் பிடிச்சிருவோம் சார். என்னவோ இப்ப திருடனவனையே பிடிக்க முடியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி திருடனவனை எப்படி பிடிக்க போறீங்க? ஹைடெக் செக்யூரிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, லேசர் ரேசஸ் இருக்குன்னு சொன்னீங்க, கேமரா இருக்குன்னு சொன்னீங்க. அட, அந்த திருட்டு பயலோட சின்ன போட்டோ கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையாப்பா. பேப்பர் வச்சிட்டு ரெடி ஆகுங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது இல்ல? அது சரி. அம்மா இந்து எங்கம்மா? இந்துமா, இன்னைக்கு அம்மாவோட பிறந்தநாள். அப்படியா? மறந்துட்டே நினைச்சிட்டியா? இதோ பொக்கே ரெடி. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஆண்டி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்து. ஏன்? எதுக்கு? ஏன் பிடிக்காது? என்ன மருமகளை ஏத்துக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா? பின்ன இத்தனை நாள் நான் உங்ககிட்ட விளையாட்ட சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சீங்களா? நீ இப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க போய் சொல்றீங்க, அது உண்மைனா நீங்க இப்படி செய்வீங்களா? நான் என்னமா செஞ்சேன்? ஏன் பிறந்த நாள் வேண்டாங்கிறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நாளைக்கு உங்க பையன் துரோணா வந்து, ஏண்டி அட்லீஸ்ட் என் அம்மாவோட பிறந்த நாள் கூட உன்னால கொண்டாட முடியல, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா நான் தான் வேணாம்னு சொன்னேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்ல. நானே அவனை கேள்வி கேட்பேன். ஏயா, நான் என்னென்ன செஞ்சேன்னு உனக்கு என்ன தெரியும்? சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்வீட் செஞ்சு பொக்கே கூட கொடுத்தேன். இது எதுவுமே செய்யாத நீ என்ன கேள்வி கேக்குறியான்னு நான் அவனை கேள்வி கேட்பேன். போது, வாய முடியுந்தோ. என் பிள்ளையோட யாரும் போட்டி போட முடியாது. நானா அவனுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா? மீனாட்சி! ஐயோ, ஐயா வந்துட்டாரு. வந்துருச்சு போலீஸ் சிங்கம். ஏன் இது? உனக்கு வேற வேலையா இல்லையா? நான் என்ன பண்ண? நாங்க மறந்து போனோம்னு நினைச்சத நீ மறுபடியும் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நான் மறந்து போனாதானேங்க அவ எனக்கு ஞாபகப்படுத்த. இந்து இங்க வந்து என்கிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வராது. நீ என்னடானா நடந்ததையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுகிட்டு இருக்க. எனக்கு நீ இப்ப இருக்கிறது நீ மட்டும்தான மீனாட்சி. தயவு செஞ்சு அவனை மறக்க முயற்சி செய்வா. ஆண்டி மறக்க வேண்டியதா நீங்க சொல்றீங்க. நீங்க மறந்து போனத நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஆண்டியோட பர்த்டே. ஓ, ஐ அம் சாரி. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டியர் சார். இதெல்லாம் பத்தாது சார். ஃபர்ஸ்ட் ஆண்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல, என்ன பத்தி தெரியும்ல? ஏய், ஒரு போலீஸ் ஆபீசர் முன்னாடியே விரல நீட்டியா பேசுற உன்ன? ஓம் கேசவான் மாபம், நாராயணான் மாபம், மாதவான் மாபம், கோவிந்தான் மாபம், விஷ்ணுவேன் மாபம், திமிக்ரமான் மாபம், வாமனான் மாபம். கடவுளே, நான் உன்கிட்ட வேண்டுறதெல்லாம் உன்னே ஒண்ணுதான். என் பிள்ளைய எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. தம்பி, தம்பி, உனக்கு ஒன்றும் ஆகலையப்பா? பரவாயில்லம்மா. ஏய், கண்ணு தெரியல உனக்கு? அதை நான் கேட்கணும். என்ன ஓட்டுறீங்க? உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? ஏய், போலீஸ் ஆஃபீஸர் கிட்டே லைசன்ஸ் கேட்கறியா? போலீஸா? ஆஹா சார், தெரியாம கேட்ட சார். சாரி சார், தப்பு பண்ணிட்டு சார், மன்னிச்சிருக்கு சார். கண்ணு மட்டும் தெரியாம ஓடி வர, ஏதாவது திருடிட்டு வரியா? சார், ரோட்ல யார் ஓடி போனாலும் திருடனா? திருடனும் ஓடுறான், அவனை துரத்துறனும் ஓடுறான். ஓடுறவன் திருடனா, அவனை துரத்துறவன் எப்படி சார் திருடனாவா? ஆனா நான் கன்ஃபார்மா திருடிட்டு ஓடி வரலங்க. ஏன் சொல்லுங்க? என்னதான் யாரும் துரத்திட்டு வரலையே?
அப்படினா நீ திருடன் பின்னாடி ஓடிட்டு இருக்கியா ஏ நீ டவுட்ஸ் எங்க திருட என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே திருடன் எப்படி சார் கண்ணல படுவான் ஆக்சிடென்ட் ஆனா நியாயமா போலீஸ கூப்பிடுவாங்க அநியாயமா போலீஸ் ஆக்சிடென்ட் பண்ணா இப்ப யாரு போய் கூப்பிடுவா சார் இப்ப ஹாஸ்பிடல் செலவுக்கு பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ உன கவலைப்படாதப்பா நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் நீ போய் வண்டில ஏறு தேங்க் யூ மேடம் மீனாட்சி என்னங்க நீங்க நம்ம வண்டில தான அடிபட்டான் நாம தான அவன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனும் நீங்க வாங்க பிராக்சர் இல்ல காயம் இல்ல கீறலும் இல்ல வீக்கமும் இல்ல you are perfectly all right man hospital வந்த பிறகு நான் எப்படி சார் நல்லா இருப்பேன் உள்கை ஏதாவது இருக்கு போது நல்லா பாருங்க சார் என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்ன மாதிரி ஒரு பேஷண்ட நான் இப்போதான் பார்க்கறேன் நீங்க மட்டும் மனசு வச்சீங்கனா எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லலாம் டாக்டர் இங்க பாருப்பா உன்னை கூட்டிட்டு வந்தது போலீஸ் ஆபீசர் அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது என்ன முட்டிக்கு முட்டி தட்டி டொக்காக்கிடுவாரு இப்ப மட்டும் நான் சொல்றத நீ செய்யல நானே உன்னை டொக்காக்கிடுவேன்டா டாக்டர் சார் அந்த பையனுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குமா அப்படி சொல்லி நினைச்சீங்களா அவர் கை டேமேஜ் ஆயிருக்கு என்னாச்சு அவர் கையில உள்காயம் ஏற்பட்டிருக்கு உள்காயமா என்ன அது என்ன சொல்றீங்க கண்ணுக்கு தெரியாத காயத்தை தான் உள்காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காயம் தான் இவர் கையில ஏற்பட்டிருக்கு சரி டாக்டர் பில் எவ்வளவுாச்சு செய்யாத ட்ரீட்மென்ட்க்கு பில் எதுக்கு சார் செய்யாத ட்ரீட்மென்ட் காயம் கை கை முதல்ல இவருக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கணும் போல இருக்க தம்பி இப்ப எப்படி பாருக்கு பரவாலங்க ஆனா ஒரு வாரத்துக்கு கைய அப்படி இப்படி கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது போல இருக்குங்க பெருசா என்ன ஆகும் போது வேலை இருக்காது சாப்பிட முடியாது ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா உயிரா போயிட போகுது ஒருவேளை உங்க வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு உங்க கையால சாப்பாடு போறேன்னு சொன்னாலும் ஈகோ ஈகோ ஒத்துக்காதுங்க ஆனா நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க விட மாட்டீங்க இந்த ஒத்த கையை வச்சு உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு சொன்னாலும் உங்க இலகிய மனசு தாங்காது சும்மாவே எப்படி உங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு வாரம் எங்க வீட்டுல டேரா போறதுக்கு பிளான் போட்டுட்டியா மேடம் பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க ஹஸ்பண்ட் என்ன எவ்வளவு கேவலமா பேசிட்டாரு சரி ஒன்னு பண்ணுவோம் உங்க வீட்ல ஒரு வாரம் டேரா போட்டு நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ரெண்டு வாரம் உங்க வீட்லயே உட்கார்ந்து எல்லா வேலையும் செஞ்சு கடனை கழிச்சறேன் என்ன சொல்றீங்க என்னது அப்படியே ரெண்டாவது வாரம் தக்கறதுக்கு வேற பிளான் போட்டுக்கிட்டு இருக்கியா அதுக்கு அப்புறம் நீங்க கெஞ்சி கேட்டா கூட நான் இருக்க மாட்டேங்க வாங்க வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் many many returns of this happiness இந்த மாதிரி நீ சிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா என்னங்க அந்த பையன் குணமாகற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும் அம்மாடி வீடு சூப்பரா இருக்குங்க கை பார்த்து பா இங்க பாரு மேடம் சொன்னதுனால தான் உன்னை வீட்டுக்குள்ளே விடுறேன் கை சரியாகற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கு தேங்க்ஸ்ங்க ஏடா குணமா ஏதாவது பண்ண தோளச்சு கட்டிடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் ஐயோ போலீஸ் இருக்கிற விடாச்சே எந்த பிரச்சனையும் நடக்காதுங்க குப்பு இங்க வா இத வந்துட்டமா தம்பிக்கு மேல இருக்கிற ரூம் ரெடி பண்ணு சரிம்மா ஆமா உன் பேர் என்னப்பா கண்ணன் கண்ணனா இது யாருங்க இவன் தான் எங்க வீட்டு குக்கு ஓ குக்கா குக்கில தம்பி குக்கு அத குக்குங்க சமையல்கார சமையல்கார நீங்க குக்கு தானே சரி சரி முதல்ல இவனை உள்ள கூட்டிட்டு போ ஐயாவோட கார்ல அவன் அடிபட்டுட்டான் இவன் கை குணமாகற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அப்ப குணமாகற வரைக்கும் ஐயா இங்க தான் இருப்பாரா போச்சுடா அடே கொக்கு கார்ல என் பேக் இருக்கு எடுத்துட்டு வா ஐயோ இதுக்கெல்லாம் ஒன்னும் குறச்ச இல்ல கண்ணா இருந்து கண்ணா இதுதான் ஒரு ரூம் ரூம்ல ஏசி எல்லாம் ஒர்க் ஆகும்ல இருந்தா வேலை செய்யும் ஃபேனாவது ஒழுங்கா சுத்துமா இருக்கு ஆனா சுத்தாது இங்க எப்படி மனுஷன் தங்குவா அதான் நீ தங்க போறியா இந்த ரூம்ல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் நான் எடுத்து வெளியே போட்டுருவேன் நீ தங்கிக்கலாம் கெஸ்ட்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையா என்ன கண்ணா அப்படி பாக்குற யார் அந்த மஞ்சள் கலர் சிங்கிச்சா பேரு இந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு மருமகளா போறான் அப்படின்னு சொல்லிப்பா அப்பனா மேடமுடைய பையனுக்கு சின்ன வயசுலயே ஓடி போயிட்டான் அதெல்லாம் பர்சனல் மேட்டர் நமக்கு எதுக்கு கண்ணா ஏன் என்ன கண்ணா கண்ணனு கூப்பிடுறீங்க என் பேர் சந்து நீ தான் கண்ணான்னு சொன்னியே இந்துக்கு மேட்ச் ஆவானா எது மேட்சா காதல் செய்ய நேரம் தேவையில்லை கண்ணா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா ஏமா என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்களாவது இவகிட்ட சொல்ல கூடாதா ஓ நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேனா நீ போ ஏண்டி நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லடி என் மாமாவ பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன் உண்மையிலே புருஷன்னா யாரு கால்ல மெட்டி போட்டு நெத்தில புட்டு வச்சு கழுத்துல தாலி கட்டி அவர் மகாராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு நம்மள நல்லபடியா காப்பாத்துற
மேடம் நீங்க உட்காருங்க நான் இருக்கேன்ல மேகுனா ஹலோ ஹாய் ஆண்டி ஹாய் அங்கிள் ஏய் யார் ராணி என் வாய்ஸ் அங்கிள் மாதிரி இருக்கா ஏய் யார் ராணி என் வாய்ஸ் ஆண்டி மாதிரி இருக்கா ஏய் யார் ராணி போன் எதுக்கு நீ எடுத்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நான் எடுத்துட்டு கோவப்படுறீங்களோ ஏய் ஓவரா பேசுற சும்மா இருந்தவன கூட்டி பேசுற பேச்ச பர் வாய் கிழிய குரல்லயே மூஞ்சி தெரியதே போடவே தூ என்ன பா இது சண்டை போட்டுட்ட யாருங்க இந்த டப்பா வாயி அவ அப்படிதான் பக்கத்து வீட்டு பொண்ணு பேரு இந்து உனக்கு முன்னாடியே தெரியுமா இப்போதான் தெரியும் கொக்கு சொல்லுச்சு எங்க அவன் நான் தான் மட்டன் ஷாப்புக்கு அனுப்புன உங்களுக்கு போன் சூப் செய்யணும்னு போன் சூப்பா எதுக்கு உங்கள் மூட்டு வலிக்கு சரியான வலி நிவாரணி எனக்கு மூட்டு வலி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் வந்ததில இருந்து உங்களை பார்த்துட்டே தான இருக்கேன் போன் எடுக்க கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நீங்க உட்காருங்க நான் டக்குனு போய் மட்டன் சூப் போட வரேன் ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா थैंक यू மேடம் அம்மாமா இவரை நம்பாதீங்க பெரிய ஃப்ராட் என்னாச்சுடா இவருக்கு வலது கையில தான அடிபட்டு இருந்தது இடது கையில கெட்ட கட்டி இருக்காரு நீங்களே பாருங்க இவன் சாதாரண ஃப்ராட் இல்ல கிச்சன்ல இருந்து இங்க வரதுக்குள்ள எப்படி மாறிடுச்சு யாரா ஏய் யார் இது போன்ல ரொம்ப திமிரா பேசுறது யார் இவன் புதுசா வந்திருக்கான் நீன தெரியாம அப்படி பேசிருப்பான் சாரி சொல்லு சொல்லுங்க சாரியா சொல்லிடேன்பா நீங்க சொல்லியோ நான் சொல்லாம இருப்பேனா மேடம் நடந்ததுல ஏன் தப்பு எதுவும் இல்லனாலும் உனக்கு சாரி சொல்றது சுத்த தண்டனை தெரிஞ்சோம் மேடம் சொல்றதுக்காக கேட்டுக்கறேன் சாரி டேய் கொக்கு மேடம்க்கு நான் செஞ்ச சூப்ப கொண்டு வா சூப்பா நீ செஞ்சியா அது இந்த மனுஷ குரங்க தான் குடிக்கும் டேய் அம்மா மனுஷ இல்லையா சூப் கேன்சல் இந்து நான் யாரனு கண்டுபிடி பார்க்கலாம் ஓ மாமாடி போக்கா மாமான்னு சொல்லி மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன் அடே மாங்காமடையா அவ கண்ண மூடிட்ட நீ யாரனு கேக்கணும் உன் கண்ண மூடிட்டு கேக்குற எனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்துவை தொட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொட்ட உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா என்னடி இப்படி பேசுற அவ சொல்றதே உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி தான் இந்த கரடியோட எனக்கு கல்யாணமா ஏங்கா நீ கல்யாணத்தை பத்தி இந்துகிட்ட பேசவே இல்லையா நீ எல்லாம் பேசிருப்பேன்னு நினைச்சு மத்தியானத்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ள யூஸே போலான்னு நினைச்சேன் அதனால தான் ஒரே ஒரு செட் டிரஸ் தோள்ல போட்டுக்கிட்டு நான் அப்படியே ஆடிக்கிட்டே வந்துட்டேன் டோன்ட் வரி மாமா என் பழைய நைட்டிய தரேன் அப்படினா நான் யுஎஸ்ல இருந்து இங்க வந்தது ஓ நைட்டிய போட்டுக்கிறதுக்கா மைசூர் நிஜாம் நகைகள் திருடப்பட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இதே மெத்தட்ல சென்னையில நகைகளை திருட ட்ரை பண்ணவன் நம்ம ஸ்டேட்ட சேர்ந்தவன் இப்போ எல்லாருமே அவன்தான் செய்திருக்கணும்ங்கற முடிவுக்கு வந்திருக்கோம் இது மட்டும் உண்மையா இருந்தா அவனை தப்பிக்க விடாம அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் சார் இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல அவன் எங்க இருப்பானோ எப்படி இருப்பானோ அவனை எப்படி சார் நாம பிடிக்கிறது சார் அவன் இந்த சென்னையில் அடி எடுத்து வச்சானா என் வீட்டில் அடி எடுத்து வச்ச மாதிரி அவனை நான் தப்பிக்க விட மாட்டேன் தம்பியா இருந்தாலும் நான் உன்னை என் பெத்த புள்ளையா தான் நினைக்கிறேன் ஐயோ நீ டிவி சீரியல் டயலாக பேசி என்னைய அவளே அண்ணன் தங்கச்சியா மாத்துறாத தம்பி இப்பவே அவளை கூப்பிட்டு சீக்கிரம் ஒரு முடிவெடு என்ன முடிவு எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் இப்ப வேண்டாமா அப்புறம் வேண்டாமா உன் கூட வேண்டாம் ஏ அத ஏ ஓ ஏ நீனா பெரிய கும்பா எங்க அண்ணனா வெறும் சும்பா அப்படினா எங்க அண்ணனுக்கு குறச்சல் ஓகே ஓகே மூளை தான் குறச்சல் ஆனா தொப்ப பெருசு ஜிம்முக்கு போய் எக்சர்சைஸ் பண்ணாருனு வைங்க சிக்ஸ் பேக் ரெடி பண்ணுவாரு போனா போதும் உன்ன பார்த்து எங்க அண்ணன் சொல்லிட்டா அவரு போய் நீ வேணான்னு சொல்ற டேய் தம்பி அவ இப்படி எல்லாம் ஃபீல் பண்றாளா கண்டிப்பானே எங்க அண்ணன் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா அமெரிக்கால ஜட்டி பிசினஸ்ல கொடி கட்டி பறக்குறவர் பிரச்சனைன்னு வந்தா உங்க ஜட்டியை வித்தாவது அவங்களை காப்பாத்த மாட்டீங்க ஆனா பொண்ணுங்க எதிர்பார்க்கறது அன்புங்கனே ஒரு ரூபாய்க்கு ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்தா கூட
அத காதல்னு நினைச்சு பூரிச்சு போயிடுவாங்க. எதுக்குமே உதவாத ஒரு பொருளை அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா கூட அத கூட காதல் நினைச்சு மயங்கிடுவாங்க. அவ்வளவு ஈஸியா இருந்தா அவ ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கறா? நீ எங்க பேசுனனே சில்லித்தனமா கல்யாணம் கல்யாணம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா ஒரு பார்க்குக்கோ பீச்சுக்கோ கூட்டி போய் மனசு விட்டு பேசுனியானே அவளுக்கு என்ன பிடிக்குங்கறது தெரிஞ்சிட்டியா? நாம காதலிச்ச மட்டும் போதாதுனே அவ மனசுலயும் காதல வர வைக்கணும். உன் லவ் அவ ஃபீல் பண்ண வைக்கணும்னே. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல தம்பி, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். காதல பத்தி எவ்வளவு அழகா சொன்னான் தெரியுமா? காதல்ல அவனுக்கு அவ்வளவு அனுபவம் போல இருக்கு. மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு அனுபவம் தேவையில்ல. இவ்வளவு சீக்கிரம் அவன் மனசை பத்தி பேசுற, நீ அவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டியா என்ன? லவ் முந்தானிலே முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடின கதையா இருக்கு. அதே முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டா போச்சு. எப்படி இந்து ஒரு வேலை செய், சாயந்தரம் நம்ம எல்லாரும் பப்புக்கு போக போறோம். அங்க அவனை வர சொல்லி மனசுல இருக்கிறத சொல்லிடு. பாப்பா என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கடி. ஹாய் கேர்ள்ஸ், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இந்து சாயந்தரம் நம்ம பப்புக்கு போக போறோம். எதுக்கு? மனசு விட்டு பேசுறதுக்காக தான். பாய் பாய். இந்து நேரம் கூடி வந்தா காதலும் தேடி வரும்னு சொல்லுவாங்களே, அதாண்டி இது. எதுக்கு வர சொன்ன? என்ன மேட்டர்? நேத்து நீ காதல பத்தி ரொம்ப நல்லா சொன்ன. ஆமா சொல்லி ஆகணும்ல. எங்க அம்மாவுக்கு வரப்போற மருமகனி எவ்வளவு வருத்த தூக்கிட்டு போறன்னு சொன்னா சும்மா விட்டுருவா? நீ வேற, அவன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு நான் ஒருத்தி இருக்கேங்கிறது கூட தெரியாது. ஏதோ ஆண்டிய சந்தோஷப்படுத்த உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேச்சுக்கு சொல்வேன். இதெல்லாம் போய் தானே இப்பவே ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். வேணாம் வேணாம், மேடம் கிட்ட சொல்ல வேணாம், மேடம் வருத்தப்படுவாங்க. நான் ஆண்டி கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன செய்யணும்? என் கூட பப்புக்கு வரணும். பப்புக்கா? டிரைவர் சார், எவ்வளவு ஆச்சு? 500 சார். 1000 ரூபாய் தரேன், ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க் யூ சார். இதுதான் நான் சொன்ன டிஸ்கோடேக். ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் ஏன் அந்த பக்கம் போறாங்க? இந்து நான் சொன்ன பாப்பா எங்க இருக்கு? எப்படியோ உன கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு இங்க பாப்போட சாரி நம்ம பாப்போட 5th anniversary. I welcome you all. Yay! And there is a very special surprise gift for you all. இப்போ இங்க நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சவாலை வைக்கிறேன். அது என்னன்னா, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். Are you ready? Yay! I'm sorry girls, but this gift is only for the boys. Oh, please girls, move outside. Outside. Come on, move, move, move. Now, let me explain the game. Okay? இங்க ஒரு பால் வைக்கிறோம், அங்க ஒரு கன் வச்சிருக்கோம். அந்த கன் எடுத்து இங்க இருக்கிற பால் ஷூட் பண்ற அந்த சரியான ஆணழகனுக்கு நம்ம மிஸ் மும்பை ஷீலா அகர்வால் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. அது என்னங்கறது அவங்களே சொல்லட்டும். Now let's welcome மிஸ் மும்பை ஷீலா அகர்வால். நீ தோத்துட்ட என் மானம் போயிடும். கன் ஷூட் பண்றது மட்டன் சூப் வைக்கிற மாதிரி கிடையாது.
என்னால முடியாதுன்னு சொல்லிடு. You can kiss me and dance with me. Come on. Tiger, it's a tiger. Nirupadi, eppadi mulle mulle da edukano. Idhukku mela enna solla mudiyadhu. Appadi. Hey. இத பாரு கொஞ்சம் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு
ஒரு ஆவரேஜான பையனும் இருந்தாங்களே நீ பாத்தியா எல்லாரும் போயிட்டாங்க பப்பு முடி ரொம்ப நேரமாச்சே அந்த சட்டை எடுத்து போடுங்க ஏன் போட்டுக்கிட்டா பால் விக்கிற மாதிரியா இருப்பீங்க போட்டுக்கலனா பால் குடுக்குற மாடாட்ட இருக்கீங்க குக்கு சந்து எங்க ஐயா ராத்திரி எல்லாம் ஊர் சுத்திட்டு வந்துட்டு டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காரு इपार चंदु इल्ल दाने मीनाक्षी आंटियोड मग द्रोण दाने नी आमा यदक अवंगल विट्टिट्टु पोने इप्प तिरुम्बि वंदु अवंग किट्ट उन्मैय सोल्लाम यदक नडिच्चिट्टु इरुक्क एन्निक्कावदु ओरु नाळ् नी कंडिप्प तिरुम्बि वरुवेन्नु अवंग एव्वळवु आसैया काद्दुक्किट्टु इरुक्कांग नी अम्मानु कूप्पिडुवेन्नु अप्पडि कूप्पिड कूडादुन्ना मैडम्नु कूप्पिट्टु इरुक्क एन् तेरियुमा ओरुवेळ नान् अवंगल अम्मानु कूप्पिट्टु नान् तान् उन्मैयान पय्यंगिर उन्मै अवंगलुक्कु तेरिंजि पोयिडुमोंगिर பயந்தா தெரிஞ்சிட்டே என்ன என் கடந்த கால வாழ்க்கைய சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல அடுத்துவங்க செஞ்ச தப்பே பொறுத்துக்காத எங்க அப்பா நான் தப்பு செஞ்சேன்னு தெரிஞ்சா அத தாங்கிக்க மாட்டாரு அதனால தான் உண்மையை மறைச்சிட்டேன் இப்படியே எவ்வளவு நாள் தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான் என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நடந்த பிறகு நானே எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நிச்சயமா ஒரு நாள் அந்த நல்ல நேரம் வந்தே தீரும் அது என்னைக்குன்னு எனக்கு தெரியல அந்த நல்ல நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொண்ணுட்டமாமா கொண்ணுட்ட சர்க்கார் எரிமலை வெடிக்கணும்னா நெருப்பு குழம்பு அடக்கி வைக்கணும் அடிக்கடி கக்கிட்டா பக குறஞ்சு போய்டும் நான் விஷம் கக்கற கோடிய நல்ல பாம்பு மாதிரி மாமா அந்த துரோணாவோட கதையை முடிக்கிற வரைக்கும் என் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பழிவாங்க துடிக்கும் அழிக்கணும்னா ஆரம்பிக்கணும் இல்லையா சர்க்கார் வேட்டை ஆரம்பிச்சிடுச்சு அவன் எங்க இருக்கானோ நம்ம எப்படி மாமா தேடுறது அவனை எந்த இடத்துல புடிச்சமோ மறுபடியும் அவன் அங்க தான் போய் இருக்கணும் தமிழ்நாட்டுல அவனை எங்கன்னு தேடுறது அவன் எப்ப கிடைப்பான் இதுல நாம வேற போலீஸ்ல மாட்டிக்காம ரகசியமா அவனை தேடி கண்டுபிடிச்சாங்க அந்த போலீஸை வச்சே அவனை தேட சொன்னா நடத்தி காட்றேன் பாக்குறியா போலீஸை வெச்சா இங்க பாரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிற உனக்கும் பொழுது போகணும்ல விக்ரம் இந்த ஆட்டத்துக்கு சரியான ஆள் நீதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் என் மகன் கல்யாணத்துக்கு வரணும் அவசியம் வரோம் என்னமோ இவன் ஸ்கூலுக்கு போற சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான் இப்போ வளர்ந்து கல்யாணம் மாப்பிள்ளை ஆயிட்டான் உங்க மக உங்க கூட இருந்திருந்தா இப்போ அவனுக்கும் கல்யாண வயசு வந்திருக்கும்ல சரி அப்ப நான் வரட்டுங்களா பை அங்கிள் பை ஆண்டி வேண்டாம் மீனாட்சி நம்மள தவிக்க விட்டுட்டு போறோம்னு நினைச்சே நீ அட கூடாது मैडम उंग मग कंडिप्पा तिरुम्ब वरुवार नान दा उंग पय्यंगर उन्मैय अप्पा किट्ट सोल्लिडलामा காவல்துறையினும் கலவரப்படுத்தியுள்ளது நேற்று சென்னையில் நடந்த கொள்ளை போலவே இன்று மதுரையிலும் நடந்துள்ளது
மைசூர்ல நடந்த நகை திருட்டும் இங்க நடந்த திருட்டும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படினா ரெண்டு ஒரே ஆள் தான் செஞ்சிருக்கணும்ல சார்? சொல்ல முடியாது. ஏன்னா கோடி கணக்குல கொள்ள அடிச்சவங்க இவ்வளவு சின்ன அளவுல திருடுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா ராபர் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த திருடனை பிடிச்சா மைசூர்ல திருடினது இவன் தானா இல்ல வேற ஆளான் கண்டுபிடிக்கலாம். அட்லீஸ்ட் மைசூர் திருடனோட பேரோ அவன் சம்பந்தப்பட்ட தடயமோ ஏதோ ஒன்னு கிடைக்கலாம். கோயம்புத்தூர் மதுரையில திருட்டு நடந்திருக்குன்னா அவங்களோட அடுத்த குறி நிச்சயம் நம்ம சென்னையா தான் இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். Now everybody understand? Yes sir. என்ன மாமா இது? போலீஸை வச்சு துரோணாவை கண்டுபிடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்மால விட்டு அவங்க இஷ்டம் போல திருட சொல்லி அனுப்பி வச்சிட்ட. இப்ப போலீஸோட பார்வையெல்லாம் நம்ம ஆளுங்க மேல தான் இருக்கு. இங்க என்ன தான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. கொஞ்சம் பொறுமையா இரு சர்க்கார். தெரிய கொளுத்திட்ட. அது முழுசா எரிஞ்ச அப்புறம் தானே பாம் வெடிக்கும். இத்தனை நாளா உன்ன தாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம் இப்ப மாட்டிக்கிட்ட விட மாட்டேன்டா உன்ன மாட்டிக்கிட்டது நான் இல்லடா நீதா அதையும் பாத்துறலடா விக்ரம் செத்துட்டான்னு சொன்ன உடனே நீ சிரிக்கிற என்ன மாமா இது செத்து போயிட்டான் ஆனா எப்படி செத்தான் போலீஸாலையா இல்லையே பெரிய மீனை பிடிக்கணும்னா சின்ன மீனை இறையா போட்டுத்தானே ஆகணும் நம்மால கண்டுபிடிச்சு எதிர்த்து நின்னு ஜெயிக்கிற துணிச்சல் இங்க யாருக்குமே கிடையாது நம்மால பலியானது நாம ஜெயிக்கத்தான் துரோணாவை வெளிய கொண்டு வரதா அவன் செஞ்ச மாதிரியே விக்ரம வச்சு அந்த திருட்ட செய்ய வச்ச அவன் எந்த மூலையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாலும் பயந்து நடுங்குவான் பொறிய வச்சு எலிய புடிச்சாச்சு இப்ப சென்னைக்கு போய் அவன் கதையை முடிக்க வேண்டியதான் எங்கடா கிளம்பிட்ட வெளிய போய் பஜனை பண்ண போறேன் என்னடா இப்படி சொல்ற இந்த பூஜை நடத்துறதே உனக்கு கல்யாணம் ஆகணும் தான் பூஜை பண்ணா பூஜை தான் முடியும் கல்யாணம் எப்படி ஆகும் ஏண்டா ஆகாது கொஞ்ச நாள் பொறுமையா இரு இனி என்னால முடியாது நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால நான் இப்ப உன்கிட்ட டைரக்டா கேக்குறேன் இந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியா மாட்டியா பண்ணி வைக்கிறேன் எப்பவோ வயசானதுக்கு அப்புறம் இல்ல இப்பவே இங்கேயே இந்த வீட்டிலே இந்த நிமிஷமே இந்த பூஜைக்கு முன்னாடி என கல்யாணம் பண்ணி வைப்பியா மாட்டியா செய்யற நான் பண்ணிக்க மாட்டேன் வாய மூடுறி அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு உனக்காக இன்ன எத்தனை நாள் காத்துட்டு இருப்பான் அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாம பண்ணி வைப்பியா ஓ விருப்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் ஆசை பண்றேன் பவானி என்ன இது அவ ஏதோ சின்னவன் ஆத்திரத்துல சொல்றான் வயசுல மூத்தவ நீயும் அவசரப்பட்ட இப்படி
முதல்ல அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அவ கடக்குற அவளுக்கு என்ன தெரியும்? இப்படி வா. இந்தோ இந்த கல்யாணத்துல உனக்கே இஷ்டம் இல்ல. நீ வேற யாரையாவது விரும்பறியாமா? அப்படி எதுவும் இல்லனா உங்க அம்மா பேச்ச கேளு. நான் ஒருத்தர் காதலிக்கிறேன் ஆண்டி. பாத்தியா இவ வெயிட்டிங் நினைச்சத நான் இங்க வந்து லேண்ட் ஆன. இவ ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிட்டா. யாரு சொல்லுமா? உங்க பையன் ஆண்டி. உண்மைதான் ஆண்டி, உங்க பையனை நான் மனசார காதலிக்கிறேன். கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அவர்தான் பண்ணிக்குவேன். இதுக்கு காரணமே நீங்கதான். உங்க பையன் பேரை சொல்லி அவ கல்யாணத்தை தள்ளி போட்ட போதெல்லாம் சரி உங்களுக்கு ஆறுதலா இருக்காளேன்னு நானும் பேசாம தான் இருந்தேன். இப்ப என்னடானா உங்க பைத்தியம் அவளுக்கு வந்து ஒட்டிக்கிச்சு. ஓடி போற உங்க பையன் உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியல. பவானி சந்தோஷம் வருவானோ இல்லையோ வந்துட்டாரு. உங்க பையன் வந்துட்டாரு ஆண்டி, உங்க கூடவே இருக்காரு, உங்க கண்ணு முன்னாடியே இருக்காரு. இந்த சந்துதான் உங்க பையன் துரோணா. மதர் சென்டிமென்ட், எல்லாருக்கும் மதர்ஸ் இருக்காங்க, அதனால நான் விட்ரா வாங்கிக்கிறேன். அண்ணே கோபத்துல நான் ஏதேதோ பேசி உங்களோட மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன். என் பொண்ணை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டாதா நீங்க என்ன மன்னிச்சதா அர்த்தம். ஆமா மன்னிச்சிடுங்க சார். மாடிப்பட்டி அத்தப்பட்ட வாழப்பூவே உனகட்டி கிட்டா தப்பு இல்ல. பத்து பக்கம் அட பஞ்சா என்ன ஆகும் சார்?
உன்னோடு உன்னோடு வந்தாடவா, கையோடு கையோடு வந்தாடவா. கண்ணம் தொட்ட கட்டி தங்கம் அம்மாடி பெண்ணே, காவல் காக்க நானும் வந்திடவா. விஷயத்தை யார் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க? டேய் வண்டியை திருப்பிடா. போலீஸ் வந்து ஓடில கான்ஸ்டபிள் வாங்க. பில் பண்ணுங்க. ஐயோ ஹேண்ட்பேக் மறந்துட்டேன், கார்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துறேன். சரிம்மா. Oh, my God.
நம்ம பிளான் சக்சஸ். எத்தனை பேர் வந்திருக்கீங்கங்கறது கணக்குலடா, எத்தனை பேர் திரும்பி போறீங்கங்கறதெல்லாம் கணக்கு. போலீஸோட பார்வையை அவன் பக்கம் திருப்பிட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைசூர்ல நடந்த திருட்டு செஞ்சது வேற யாரும் இல்ல இவன் தான். நான் நம்ப மாட்டேன், நீங்க அவசரப்படுறீங்க. இதே மாதிரி நீங்க அவசரப்பட்டுதான் நம்ம பையனை சின்ன வயசுல எங்கிட்ட பிரிச்சுட்டீங்க. துரோணா, நீ அது உங்க அப்பா கிட்ட சொல்லுப்பா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அம்மா மேல சத்தியம், சின்ன வயசுல பிரிச்ச மாதிரி பெண்ண பிரிக்காதீங்கன்னு சொல்லுப்பா. சொல்லு. Thank you.
என்ன காரியமா நீ செஞ்சு வச்சிருக்க? அந்த துரோணாவை பத்தி போலீஸ் கிட்ட எதுக்கு சொல்லி தொலைச்ச? இப்ப கையில கிடைச்ச அவன் நழுவி போயிட்டானே. அவன் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல, காட்சி தான் கொடுத்திருக்கான். நாம தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். பார்த்தல்ல நம்ம ஆளுங்களை எப்படி அடிச்சு புழிஞ்சான்னு? இப்ப அவன் கைய விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டான். அதுக்குதான் இப்படி செஞ்ச, புதுசா ஒரு திட்டம் தீட்டி போலீஸ்ல இருந்து அவனை தப்பிக்க வச்சு நாம புடிச்சிடணும். கிளம்பு மீனாட்சி, நம்ம துரோணாவை பார்த்துட்டு வரலாம். அனுபவிச்சீங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சேன். உயிரே போனாலும் நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருக்கணும்னு நினைக்கிற உங்ககிட்ட என் கடந்த கால வாழ்க்கைய சொல்ல பயந்தனே தவிர, தலைமறைவா இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு நான் வரலப்பா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் வீட்டை விட்டு ஓடி போலப்பா. என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. சாப்பிடுறா. எனக்கு வேணாண்டா, நான் புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தானே கண்ணை கொண்டு வந்தேன். நீ கண்ணை எடுத்துட்டு வந்தது கூட தப்பு தானடா. நான் தான் அம்மா அப்பா இல்லாம இருக்கேன், நீ அவங்களை விட்டுட்டு போயிடாதடா. நீ இல்லைன்னா உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருடா. அம்மா, ஆமாடா உண்மைதான், நான் வீட்டுக்கு போறேன். சரி. மாமா, காந்தி எங்க? அங்கிள், இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு, நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்னோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் போட்ட முதல் பிளானே இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இனி நமக்கு எதிரியே கிடையாது மாமா. சர்க்கார் சர்க்கார் சர்க்கார், முத்து முத்தான குழந்தைகளும் மொக்கையான ஆயுதங்களும் யுத்தத்துக்கு உதவாத சர்க்கார்.
வாழ கூர்மையாக்கணும், சரியான நேரம் பார்த்து அதை பயன்படுத்தணும். காலம் தானா கடந்து வரணுமே தவிர நாமளா கடிகாரத்தை திருப்பக்கூடாது. டேங்கி, ஓ அண்ணனோட ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறது ஓன் கையில தான் இருக்கு. இந்த பசங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நமக்கேத்தா மாதிரி அவங்கள நீதான் உருவாக்கணும். என்கிட்ட விட்டுருமாமா, அவங்கள சிறுத்தை புலி மாதிரி மாத்தி காட்டுறேன். அது என்னாச்சுடா, எதுக்காக அழுகுற? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சுடா. ஏமா இந்தி, என்னாச்சுப்பா? அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? मुझे भी मम्मी पापा बहुत याद आ रहे हैं। ये लार तोंगरांगले, इप्पन नमे इसे तपिच पेड़ लंडा। वैना डा, वेट को पोरन सोन्ना मने ये वोडने कुन्नट आंगे। इप्पो नमे वोडी पोर तेरन जा, ये लारी इन कुन्नट बांगडा। ए चिन्ना पसंगला, ना सोल्डर द गाउन में केट कोंगे, ना सोल्डर द मट्टन द सहीनो, इन्ना पुरी जा। ओके सर। वन, टू, 3 4 5 6 7 8 என்னடா ஆச்சு? காலில் அடிபட்டுருச்சு சார். அம்மா அம்மா டே விட்ரா, அவன் கையில அடி வாங்குறது நமக்கு ஒன்னும் புதுசு கிடையாது இல்ல. நாம வீட்டுக்கு போறதும் போகாத அப்புறம்டா. அது வரைக்கும் நம்ம மனுஷனா வாழணும்னா அந்த டாங்கி சாகணும். அது உன்ன அவ்வளவு ஈஸி இல்ல. சின்ன வயசுல இருந்து அவங்களை எதிர்த்து அடிபட்டு செத்ததை தவிர நம்மால வேற என்ன சாதிக்க முடியும்? நம்ம வீட்டை விட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. நம்ம உயிரோட இருக்கமா இல்லையாங்கிறது நம்ம பெத்தவங்களுக்கு தெரியுமாடா? எங்க அப்பா அம்மா என்ன விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருந்தது இல்ல. இப்ப அவங்க என்ன பண்றாங்களோ அவங்கள நினைச்சாலே இந்த கழுகு வருதுடா. Thank you.
சிறுத்த புலி கூட ரெண்டு நிமிஷத்துல அஞ்சு கிலோமீட்டர் தாண்ட முடியாதுரா. அதுக்கு சாவை எதிர்பார்த்து இங்கே உட்கார்ந்துருக்க சொல்றியா? நம்மள சுத்தி இருக்கிற பாம்ப்ஸ் டிஃபியூஸ் பண்ணா இந்த இடத்துல நம்ம உயிரோட இருக்க முடியும். ஆமாமா என்னடா ஆமா ரெண்டு நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியும்? ஆல்ரெடி ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஐயோ சீக்கிரம் வாடா போயிடலாம். சபாஷ் துரோணா. குட். இது இதத்தான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். புத்தி இல்லனா சக்தி இருந்தும் எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா சர்க்கார்? கம் வித் மீ. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், கம் ஆன். இத்தனை காலமா என் கூட என் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கையில என்னிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. நான் வைக்க போற இந்த பரீட்சையில நீங்க ஜெயிச்சிட்டா இந்த தீவை விட்டு நீங்க நிரந்தரமா உங்க வீட்டுக்கே போயிடலாம். இப்ப வரப்போற என்னோட ஆட்களோட நீங்க மோத முதல் ரவுண்ட்ல ஒருத்தரும் ரெண்டாவது ரவுண்ட்ல ரெண்டு பேரும் மூணாவது ரவுண்ட்ல நாலு பேரும் வருவாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மோதணும். கைகளையே ஆயுதங்களா பயன்படுத்துவீங்களோ இல்ல கைகளிலேயே ஆயுதங்களை பிடிப்பீங்களோ அது உங்க இஷ்டம். யாரும் யாரையும் உயிரோட விடக்கூடாது. ஒன்னு சாகணும் இல்ல சாகடிக்கப்படணும். பையனடா அவங்க ஜெயிக்க முடியாது, சாகடிச்சிருவாங்க. அப்படி சாவறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது அம்மா அப்பா பார்க்கணும் போல இருக்கடா. உயிரோட இருந்த பாப்போம் இல்லனா. Thank you.
புத்திசாலி மட்டும் இல்ல, உனக்கு மலையையே எதிர்க்கிற அளவுக்கு அசுர பலமும் இருக்கு. அதனால தான் என் ஆளுங்க எல்லாரையும் நீ ஜெயிச்சிட்ட. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்ன மட்டும் இல்ல, போஸையும் விக்ரமையும் உன் கூட வீட்டுக்கு அனுப்ப போறேன். பட் ஒன் கண்டிஷன். இது என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த நிஜாமோட நகைகள். இதோட மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். இது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட பாதுகாப்புல இருக்கு. ஆனா அப்பப்போ இத எக்ஸிபிஷன்ல வைக்கிறாங்க. அப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி இத ஹைதராபாத்ல வச்சாங்க. சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சிட்டு இருந்தனா இந்த நகைகளை திருடிட்டு துபாய்க்கு போய் செட்டில் ஆகணும்னு பிளான் போட்டேன். ஆனா என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆகி நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட முயற்சி ஃபெயிலியர் ஆனாலும் என்னோட குறிக்கோளை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதை எடுக்கணும்னா ஆசை மட்டும் போதாது, நல்லா யோசிக்கவும் தெரியணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் ஜெயிலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன். சக்தியோட புத்தியிலையும் சிறந்தவங்களா ஒரு அம்பு மாதிரி இளைஞர்களை உருவாக்கணும்னு நினைச்சேன். இளைஞர்களை மட்டுமே ஏன் இராணுவத்துல சேர்க்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த வயசுல மனசோட யோசனைகளையும் ஆசைகளையும் கட்டுப்படுத்த சொல்லி கொடுத்துட்டா நினைக்கிறதையெல்லாம் செய்வாங்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் ஒன்னும் தெரியாத குழந்தைகளா இருக்கும் போதே இங்க கொண்டு வந்தோம். அது நாளையில இருந்து அந்த நகைய மைசூர் பேலஸ்ல இருக்கிற எக்ஸிபிஷன்ல வைக்க போறாங்க. நீங்க அந்த நகைகளை எடுத்துட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த மாதிரி திருடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, பத்து வருஷமா சட்டத்தோட பார்வையில இருந்து தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடி போய் இப்படி மறைமுக தீவுல இருந்துகிட்டு இத்தனை வருஷமா இந்த உலகத்தோட பார்வைக்கு படாம இந்த சாம்ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு வர காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நகைக்காகத்தான். இந்த நகைக்காகத்தான் நான் இவ்வளவு காரியத்தையும் செஞ்சேன். இத்தனை கால கனவு நிறைவேற போற இந்த நேரத்துல நீங்க குறுக்க நின்னா நான் விட்டுடுவேனா? அவசரம் நமக்குங்கிறப்ப அவங்கள மிரட்டி பிரயோஜனம் இல்ல சர்க்கார். லேசான காத்துக்கு புள்ள செய்யுமே தவிர மான்களும் மரங்களும் அசையாது. நம்பிக்கையான வார்த்தைகளை பேசு. நம்ம காரியத்தை முடிச்சு கொடுத்தா அவங்களை விடுதலை பண்றேன்னு சொல்லு. துரோணா, இப்ப நாம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம். நீங்க அந்த நகைகளை கொண்டு வந்தா நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறேன். அதோட உங்க மூணு பேர் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறேன். இவங்க எல்லாருடைய விடுதலையும் இப்போ உங்க மூணு பேர்கிட்ட தான் இருக்கு. நகைகளை கொண்டு வந்தா நிஜமாவே எங்களை விட்டுருவியா? நிஜாம் நகை மேல சத்தியம், நாங்க இதை செய்யறோம். சபாஷ், காட்டுல வாழ்ந்தாலும் மனசுள்ள மனுஷன் நிரூபிச்சிட்ட. நில்லு. அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தேவையில்லாத யோசனையை வளர்த்துக்காதீங்க. வீட்டுக்கு ஓடி போலாம் நினைச்சாலோ, போலீஸுக்கு போலாம் நினைச்சாலோ, இங்க இவங்க உயிர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற உங்க கதையும் முடிஞ்சிடும். உங்க உடம்புல அதிசக்தி வாய்ந்த மைக்ரோ கேப்சூல்ஸ் ஏத்தி இருக்கும். அது உங்க உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அதை 24 மணி நேரத்துக்குள்ள வெளியே எடுத்தாகணும், இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உயிரை அழிச்சிடும். அதனால 24 மணி நேரத்துல வேலையை முடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு திரும்பி வந்தாகணும். அது
துரோணா. முன்னாடி லேசர் லைன்ஸ் இருக்கு. நான் சொல்ற மாதிரியே ஃபாலோ பண்ணு. ஓகே, ஹெட் டவுன். லெஃப்ட் சைடில் பெண்ட் பண்ணி தலையை டவுன் பண்ணு. டவுன், மெதுவா. Yeah.
ट्रांसफार्मर ब्लास्ट पंडा। ओके। சாதிச்சிட்ட நான் சாதிச்சிட்ட மாமா இத்தனை வருஷம் கனவு நனவாயிடுச்சு மாமா அது டேங்கி 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 சாதிச்சிட்ட இத்தனை வருஷத்து கனவு நனவாக்கணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் விடுதலை எங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும் கண்டிப்பா அதுவும் எல்லாமே வேற என்ன வேணும் கேளு அத நான் நிறைவேத்தி வைக்கிறேன் நீங்க எல்லாம் பிரிஞ்சு போறதனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன் என்ஜாய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சர்க்கார் நம்ம காரியத்தை நிறைவேத்திக்க அவங்க கிட்ட போய் சொல்லி இருக்கேன்னு நினைச்சா உண்மையிலேயே அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சிருவ போல இருக்கே பையா இதுநாள் வரைக்கும் நம்ம தேவைக்கு அவங்கள பயன்படுத்திட்டு இருந்தோம் தேவை முடிஞ்சு போச்சு இனி அவங்கள உயிரோட விட கூடாது இதுதானா இதுதானா இத்தனை நாளா நீங்க என்ன பத்தி புரிஞ்சிட்டது இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டது இந்த நகைக்காக மட்டும் இல்ல துரோணா போஸ் விக்ரமும் சேந்தா அவங்களால பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் அதனால இவங்க எல்லாம் நம்ம கூட துபாய்க்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துல பெரிய பெரிய திருட்டெல்லாம் செய்ய வைக்கலாம் அதனால அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம கூட கூட்டிட்டு போய்டுவோம் சாயந்தரம் 6 மணிக்கு நாம ஹெலிகாப்டர்ல கிளம்பின உடனே 6-5 நிமிஷத்துக்கு இந்த தீவு முழுக்க வெடிச்சு சிதறற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் நாம இருந்ததுக்கு சாட்சியா இருந்த இந்த தீவும் இங்க இருக்குறவங்களும் கடலுக்குள்ளேயே சமாதி ஆயிடுவாங்க. சுப்புல மோசமா. அவங்களை சாகடிக்கணும்டா. டேய், ரொம்ப அவசரப்படாத. எப்படி இருந்தாலும் நம்ம மூணு பேரும் அவங்க கொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்களோடே போவோம். அப்புறமா அந்த சர்க்கார் கிட்ட எப்படி தப்பிக்கலாம்னு பார்க்கலாம். அப்படினா மத்தவங்க எல்லாரும் செத்த பரவலையா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? காப்பாத்தணும். எங்க இருந்தோ இங்க வந்து அண்ணன் தம்பிகளா பழகிட்டோம். எப்படியாவது அவங்களை காப்பாத்தி வீட்டுக்கு அனுப்புவோன்னு நம்மள கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமாண்டா. அவங்க எல்லாரையும் நாம தான் காப்பாத்தணும். எந்த நகைக்காக இவ்வளவு தப்பையும் செய்யறாங்களோ அந்த நகை நம்ம கைக்கு வரணும் அந்த நகையை வச்சுதான் நாம எல்லாரும் இந்த தீவை விட்டு தப்பிக்கணும் இன்னமும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நகையை நாங்க கொண்டு வந்துடுறோம் சர்க்காரோட ஆளுங்க ஆட்டம் பாட்டுன்னு இருக்காங்க நீ நம்ம ஆளுங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க எல்லாரையும் பத்திரமா இங்க கூட்டிட்டு வந்துடு சரிடா என்னடா யோசிக்கிற போஸ் இன்னைக்கு கரெக்டா 6-5க்கு இந்த தீவு மொத்தம் வெடிச்சு செதற மாதிரி பாம்பு செட் பண்ணிருக்காங்க நான் போய் அதை 5 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் மாத்தி செட் பண்ணிடுறேன் பிளான் பண்ண டைமுக்கு முன்னாடி பாம் வெடிச்சதுனா சர்க்காரோட ஆளுங்க உயிரை காப்பாத்திக்கிற அவசரத்துல இருப்பாங்க நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கிற வரைக்கும் நகை நம்ம கிட்ட இருக்கிறது சேஃப் கிடையாது நீ ஒண்ணு பண்ண அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து தீவுல
எல்லாரும் இன்னும் இங்கே இருக்காங்களே. ஏண்டா பரதேசி, எங்க பையாவே மோசம் பண்றீங்களா? தொலைச்சிடுவேன். எப்படி யோசிச்சாலும் நம்ம செஞ்சது சரியில்லைன்னு தான் தோணுது. அதான்டா உண்மையை சொல்லிட்டேன். நீங்களும் செஞ்ச தப்பு ஒத்துக்கங்கடா. எவனும் தப்பிக்க முடியாதுடா. என்னோட உயிருக்கு மேல அந்த நகைய தான நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நகைய எங்கடா? நீ பிளான் பண்ணி செட் பண்ண பாம் 6-5க்கு வெடிக்காத.
அஞ்சு மணிக்கு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்ப எங்க கூட சேர்ந்து நீ என்ன சாக போற? எல்லாரையும் காப்பாத்தி விட்டு இங்க வந்து சேர்ந்த போஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அவன் கோமால இருக்கான். அவனுக்கு குணமான பிறகு அந்த நகைகளை எங்க மறைச்சு வச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனையும் அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டு தண்டனை அனுபவிச்ச பிறகுதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். நான் நகைகளை திருடினது அவங்களுக்கு பயந்து கிடையாதுப்பா, என் கூட இருந்தவங்களை காப்பாத்துறதுக்காக. நீ இப்ப சொல்றது கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உண்மையிலே உனக்கு அப்பான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. மிஸ்டர் மனோகர், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தெரியுதா? நிஜாம் நகையை திருடினது உங்க பையன் தான், அவனே ஒத்துக்கிட்டான். அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு அவனை கேக்குறத விட்டுட்டு ஏதோ விஐபி கேக்குற மாதிரி அவனுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ண சொல்றீங்க? சார், அந்த நகையை பத்தி துரோணாவுக்கு தெரிஞ்ச உடனே டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அதே நகைகளை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கிரிமினல் சர்க்காரால துரோணாவுக்கு ஆபத்து இருக்கு சார். இத பாருங்க, நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர்னு உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. ஆனா உங்க மக மேல இருக்க பாசத்தினால நீங்க இப்படி பேசுறீங்கன்னு தோணுது. நீங்க இல்லாததை கிரியேட் பண்ணி அவனை தப்பிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க சார். ரோனா கிட்னாப்பிங்ல உங்களுக்கு யார் மேலயே சந்தேகம் இருக்கா சார்? சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன். இந்த கிட்னாப் அந்த மாஜி திருட சர்க்காரோட வேலை. உங்க டிபார்ட்மென்ட்ல இருந்து எந்த ஹெல்ப் கிடைக்கலையா? எங்க டிபார்ட்மென்ட் உதவி செய்ய மறுத்தது மட்டும் இல்லாம என் மேல பழி போறாங்க. பட் நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் கூட. என் மகனை யாரோட உதவியும் இல்லாம எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். வரப்போகும் ஆபத்தை குறித்து முன்பே சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையினர் மீது வருத்தம் தெரிவித்துள்ளார் டிசி மனோகர். கேமராமேன் ரமணாவுடன் லதா. ஒரு நகை, ஒரு நகைய வித்தா கூட போதும் மாமா, நம்ம தலைமுறையை உட்கார்ந்து சாப்பிடலாம். நகையா? எந்த நகை, யார் விக்கிறது? நகைய எங்க வச்சிருக்கான்னு துரோணா சொல்லலையா? முதல்ல அவன் எங்க இருக்கானே தெரியல. எப்படி தெரியுமாமா? நாம கடத்திட்டு போன விஷயம் மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மைண்ட் தான் பிளாக் ஆயிருக்கு. செய்யாமலே நமக்கு பிளாக் ஆயிடுச்சு. என்னமாமா நீ சொல்ற? துரோணா கிடைக்கல சர்க்கார். கிடைக்கலையா? என்னமாமா நீ காமெடி பண்ற? எல்லா சேனல்லையும் இதே நியூஸ், இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சர்க்கார், துரோணாவை நாங்க கடத்தல. அப்போ டிவி காரங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து போய் சொல்றாங்களா? அவங்க சொல்றது உண்மைதான், துரோணாவை கடத்திட்டாங்க. பின்ன எங்க அவன்? இனி அவன் சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டாதான் உங்க அம்மா எனக்கு சோறு போடுவா போல இருக்கு. உங்க கடமைகளை தள்ளி வச்சுட்டு என் பையன் நிரபராதி நிரூபிக்க அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கீங்க. கெடுதலே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு
கெட்டவங்களுக்கு கூட நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கிறான் என் மகன். இப்ப கூட நான் அவனுக்கு உதவி செய்யறது ஒரு அப்பாவா இல்ல ஒரு போலீஸ் ஆபீசரா. என்ன மேடம், கேரியர்ல சாப்பாடு கொண்டு வர அளவுக்கு வந்தாச்சா? என்ன பிரயோஜனம்? அத முன்னாடியே நீங்க வந்துட்டீங்களே. இனிமே நாம எதுக்குங்க? அவளே இருந்து ஊட்டி விடுவா. வாங்க நம்ம போலாம். அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. நாங்க கலந்து அதான் இவ வந்துட்டால இனி அம்மா கை சாப்பாடு எப்படி பிடிக்கும்? வா மீனாட்சி பரிமாறவா? அதுக்கு தானே அவங்களே போயிட்டாங்க. பரிமாறணும்னா ஒரு உருண்டைக்கு ஒரு மொத்தம் கொடுக்கணும். கிட்ட வா.
தேவ இல்லாம அந்த துரோணாவ சீண்டி நமக்கு நாமே குளிய தோண்டிக்கிட்ட மாதிரி இருக்கு சார். அவனையே அடிக்கிற சர்க்கார் அவன் வெளியில சொல்லிட்டான் நம்மால சொல்ல முடியல. அந்த துரோணா பையனால நம்மள என்னமா அடங்கு. டியூட்டில இல்லாத கான்ஸ்டபிள் கூட நம்ம குரல கேட்டா நம்ம கதை ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தாதான். சர்க்கார் உன் வெள்ள முகம் கருத்துக்கிட்டு இருக்கு, ஏன் கருப்பு தாடி வெள்ளையாயிட்டு இருக்கு. இதெல்லாம் அவன் சொன்ன மாதிரி நாம அந்த துரோணாவை சீண்டதுனாலதான். நாம அவன் மேல குண்ட போட்டா கரெக்டா அது வெடிக்கிற நேரத்துல சரியா நம்ம சீட்டுக்கு அடியிலேயே வச்சுட்டு போயிடுறான். நமக்கு ஏமாமா இந்த தலையெழுத்து. தப்பு செஞ்ச நாளெல்லாம் நம்ம ஜாலியா தப்பிச்சுக்கிட்டோம், இப்ப செய்யாத கடத்தலுக்கு நாம தவிச்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல நகையை பத்தி நாம மறந்துட்டோம். ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது, அந்த துரோணா நகையை கொண்டு வந்தா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். அப்புறம் இங்க வந்து ஜாலியா தான் அப்பா அம்மா கூட சேர்ந்துகிட்டான். அப்ப அந்த நகை எங்கயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். அரெஸ்ட் பண்ணி ஜெயில உட்கார வச்சதுக்கு அப்புறமும் போலீஸ் கிட்ட நகையை பத்தி சொல்லல. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து நகையை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட நகையை ஒப்படைக்கிறதுக்குள்ள அவன் பிளான்ல ஏதோ மாற்றம் நடந்திருக்கு. அது என்னவா? அது போஸ். போஸா? ஆமா, ஞாபகம் இருக்கா? பிளான் துரோணாதா இருந்தாலும் நகையை எடுத்துட்டு போனது போஸ் தான். விக்ரம் சொன்னான்ல போஸ் அப்பவே டாங்கி கையால செத்து போயிட்டானே. அவன் செத்திருந்தா இவன் இவ்வளவு தைரியமா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். சர்க்கார் அவன் உயிரோடு இருந்தா துரோணா எப்படி இத்தனை நாளா சும்மா இருப்பான்? அதான் யோசிக்கிறேன். அப்படின்னா அந்த போஸோட நிலைமை வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவுல. சோமா ஹேய் வாங்கடா, சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிடல்லையும் தேடி பாப்போம், வாங்க. டேய் நாம அன்னைக்கு டிவில பார்த்த பொண்ணு. குட் மார்னிங் சார், ஐ அம் இந்து. ப்ளீஸ், உங்களை பத்தி துரோணா ஃபோன் பண்ணி சொன்னார். சார் போஸுக்கு நினைவு திரும்பி இருக்கு. வாங்க. ஹலோ சார், என் பேர் ஜானி. இத்தனை நாளா நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? இவங்க இந்து, இவங்க தான் துரோணாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். ஒரு தடவை நான் துரோணாவை பார்க்கணும். ஆஃப் கோர்ஸ் துரோணா, ஹாய், நான் தான் இந்து. போஸ் கிட்ட தான் நினைவு திரும்பிச்சு. அப்படியா? நான் உடனே வரேன். என்ன சொல்ல? யாரோ ரவுடிங்க வந்து என்ன கட்டி போட்டுட்டு போஸ தூக்கிட்டு போயிட்டாங்க. இது போஸ் இல்ல. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்போ துரோணா உயிர் போக போதுன்னா சொல்லுவியா? துரோணாவோட நிழல கூட உங்களால தொட முடியாது. நீ கோமால இருந்தப்ப என்னென்னவோ நடந்து போச்சு. அவனை தொடறது மட்டும் இல்ல, அவனை கடத்திட்டோம்னா பாத்துக்கோய. நான் சொன்ன நம்ப மாட்டேல்ல. அப்போ இவரு சொன்ன நம்புவியா? சந்தேகமே இல்ல, உறுதியா சொல்றேன். இந்த கிட்னாப் அந்த மாஜி திருட சர்க்காரோட வேலைதான். டிபார்ட்மெண்ட் உதவி செய்ய மறுத்தது மட்டும் இல்லாம என் மேல பழி போறாங்க. பட் நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் கூட. சொல்லு, துரோணாவை போட்டுடலாமா? வேண்டாம், துரோணாவை எதுவும் செய்யாதீங்க. அந்த நகை இங்க எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன். சரி
ஒரே செல்ல போடுங்க சார். பாவம் என்ன பெரிஞ்சு இருக்க மாட்டான். அது வாயை புடிச்சு நான் சொல்ற பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? வா எல்லாம் தலவி அது சார் அந்த நகையை மறைச்சு வச்ச நான் தான். என் கூட வாங்க நான் காட்டுறேன். நம்ம பையன் தப்பு செஞ்சானே அரெஸ்ட் பண்ணீங்கல அப்படியே அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க என்னயா அவளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணா நம்ம பையனோட மனசை திருடிட்டால அப்ப கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன்